தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தை தாண்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து போய்கிட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் நம்ம கோர்ஸை செலக்ட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம பார்த்தாகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம் அப்படின்னு சொல்லுவேன் என்ன அது அப்படின்னா சிலபஸ் உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் அட்டானமஸ் போகும்போது சிலபஸில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம் வேறு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போகும்போது அவங்களோட சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இப்போது எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அட்டானமஸாக நான் அட்டானமஸாக எந்த காலேஜாக இருந்தாலும் சரி அண்ணா யூனிவர்சிட்டியோட சிலபஸை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு இப்போது சமீபத்தில் கூட ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தார் ஏஐடிஎஸ் எடுக்கிறதா ஏ எம்எல் எடுக்கிறதா எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போது இந்த ரெண்டு கோர்ஸோட சிலபஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் என்னென்ன சப்ஜெக்ட் கேட்குறாங்க எதெல்லாம் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபைனல் செமஸ்டர் ரீச் ஆகும்போது அதாவது தேர்ட் இயர் ரெண்டுலேருந்து ஃபைனல் இயர்லேயெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க எலெக்டிவ்ஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் போகணும்னு நினைக்கக்கூடிய காலேஜஸ்லாம் எலக்டிவ்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை காலேஜே கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து தெளிவாக விசாரிச்சுட்டு அந்த சிலபஸை கம்பேர் பண்ணி பாருங்க ஸோ அந்த சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க இதெல்லாம் நமக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியானதாக இருக்குமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள் எஸ்பெஷலி பயாலஜி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது பய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டெல்லாம் வரும்போது அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாமல் இருக்கும் அதனால தான் வந்து இந்த சம்மர் லீவை யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சமாச்சி கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் சம்மந்தமாக கற்றுக்கணும் கோடிங் சம்மந்தமாக கற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சவங்க விசாரிங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் இவங்ககிட்டயும் வந்து விசாரிங்க அவங்க படிச்சுருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும் அப்போது நீங்கள் கோர்ஸை செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தகவல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்